தெரியல. ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறோம் அம்பாளுக்கு புடவை எடுக்கிறதுக்கு, அப்புறம் சொல்லிட்டு நம்ம பட்டுக்க வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தம்ப்னே இல்லை, நம்ம உற்சவர் வாங்க போகிறோம், அதுக்கான ஒரு வீடியோஸாக தான் நம்ம வரப்போகுது. ஸோ நம்ம உற்சவர் வந்து எப்படிலாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம உற்சவர் வந்து எங்கே இருக்காங்கன்னா, கும்பகோணத்தில் செஞ்சாங்க. கும்பகோணத்தில் இருக்காங்க, உற்சவர் ரெடி ஆகிட்டான்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அப்படின்றச்ச இப்போ வந்து என்னென்ன அம்பாளுக்கு வாங்க போகிறோம், அம்பாளுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி இங்கேருந்து கொண்டு போக போகிறோம், அங்கே போய் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோமா, என்ன பண்ண போகிறோம், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இப்போ வாங்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அம்பாளுக்கு சேலை, நம்மளுக்கு வேஷ்டி அது இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வேஷ்டி ஸோ அங்கே போய் கெட்டுறதுக்கு புது வேஷ்டியெலாம் எடுத்துகிட்டு இருக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அம்பாளுக்கு எப்படிலாம் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ வரும். முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, பெரியமாரியம் கோயிலேருந்து எப்படி நம்ம கலசம் எடுத்துகிட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான். பெரியமாரியம் கோயிலேருந்து கலசம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கும்பகோணத்துக்கு கொண்டு போவோம். ஸோ எல்லோரும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் நண்பர்களே, நான் தான் உங்கள் சுரேஷ். வாய்ஸ் எப்படி கேட்குன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறோம் அம்பாளுக்கு புடவை எடுக்கிறதுக்கு, அப்புறம் சொல்லிட்டு நம்ம பட்டு கடைக்கு வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வேஷ்டி நம்ம ஒரு குட் நியூஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் நிறைய இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ்லாம் போயிட்டுருக்கு, நம்ம அம்மா கூட வந்திருக்கோம். சரி ஓகே, நம்ம அடுத்து என்ன வாங்குறோம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வரும் இல்ல, இப்படிதான் வருது. உங்களுக்கு அம்பாவை வந்து தூக்கிட்டு வர்றதுக்கு ஊஞ்சல் வந்துருச்சுங்க. நம்ம சொல்லியிருப்போம் எல்லாம், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நம்ம அம்பாள் உற்சவர் அம்பாவை தூக்கிட்டு வர்றதுக்கு நம்ம தெரு முக்கிலேருந்து நம்ம அம்பாவை வந்து வீட்டுக்குள்ளே நம்ம தெருவுக்குள்ளே வர வரப்ப வந்து நல்லா தாம் தூம்னு வெடி போட்டு பூ போட்டு வரவேற்று அம்பாள் இதில் வச்சு கட்டி கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா நம்ம அம்பாள் வந்து ராணி மகாராணி மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஊஞ்சல் வந்து நம்ம அண்ணனோடது தான். ஸோ நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க, சூப்பருங்க. சரி, நம்ம அம்பாள் வர்றதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனைய, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா. எதில் நீ இருந்தாய், எங்கோ மறைந்தாய், உனை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமா, இறைவா இதுதான் நிறைவா. நான் தான் உங்க சுரேஷ். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஊர் கிளம்பியாச்சு. ஸோ நம்ம உற்சவர் அம்பாள் வாங்குறது கிளம்பியாச்சு. நீங்க வீடியோல முன்னாடி எல்லாம் பாத்திருப்பீங்க. ஸோ இது அம்பாளுக்கு அங்கே போய் போடுறதுக்கு, இது கழுத்து கிரீடத்துக்கு. ஸோ இங்கே நம்ம பெரிய மாரியம்மனுக்கு. ஸோ அங்கே போய் பூஜை பண்ணுறதுக்கு அம்பாள் கண்ணு ரிப்பனு கண்ணாடி. ஸோ இந்த ஸ்வீட்டு இதுக்குள்ளே எல்லாமே அபிஷேக ஜாமா, அதுக்கப்புறம் எல்லாமே அம்பாளுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வேஷ்டி சட்டை எல்லாமே இருக்குது. இதை வந்து இதுக்குள்ளே அம்பாள் வச்சு கொண்டு வர போகிறோம். ஸோ இது மாலை எல்லாம் இருக்கு, இதுக்குள்ளே தான் மாலையை வைக்க போகிறோம் நம்ம. ஸோ எல்லாம் நீட்டாக பேக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திர பூஜை வேறு தொடங்குது. நம்ம 41 நாள் மண்டல பூஜை தொடங்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே கோலாகலமாக அம்பா வந்து பூ வச்சுட்டு இருக்காங்க. இங்கே மீனாட்சி உட்காந்துருக்கா. நம்ம இந்திர பூஜையெல்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது ஸோ வீடே வந்து ஒரு இதாக ஆயிடுச்சு.
எல்லாமே சுக்கரவாரத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாருமே. அந்த சுக்கரவார தினத்தில் நம்ம உற்சவர் வாங்க போகிறதுக்காக நம்ம கலசம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அம்மா வீட்டில் வந்து பூஜை பண்ணி நம்ம கலசம் வந்து வீட்டிலேருந்து போதுங்க. ஸோ இங்கேருந்து கொண்டு போய் பெரிய மாரியம்மன் கோயிலில் தீர்த்தம் பிடிச்சி நம்ம வந்து தீர்த்தம் பிடிச்சி இதை வந்து நம்ம கும்பகோணத்துக்கு நம்ம உற்சவருக்கு கலசாபிஷேகம் பண்ணுறதுக்காக இங்கேருந்து கொண்டு போக போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல். இன்னும் வந்து விழா 2-3 எல்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சரியான மழை கடை ஊரில் நீங்கள் பார்த்துருமே, தென் மாவட்டத்தில் சரியான மழை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலி, ஸோ இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக சரியான மழைங்க. ஸோ சரியான மலையிலேயே நான் அம்பாவை கொண்டு போகணும், ஏன்னா வாங்க போகணும்னு சொல்லிட்டு நம்ம கலசத்தை வந்து மலையிலேயே நடந்துகிட்டே தான் வந்தால் ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறவங்க நம்ம இப்போ பெரிய மாரியம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம தீர்த்தம் எடுக்கிறத பாருங்கள். பார்த்துருந்துருப்பீங்க நம்ம பெரிய மாரிட்டேருந்து தீர்த்த குடம் நல்லபடியாக நம்ம மலையில் நடந்துக்கிட்டே கொண்டு வரோம். ஸோ அவசர அவசரமாக எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, ஏன் அப்படின்னா கும்பகோணத்துக்கு சீக்கிரம் போகணும். இப்போ நைட்டு கிளம்புனா தான் காலையில் அங்கே ரீச் ஆகிற மாதிரி நம்ம பிளான் இருக்கும். காலையில் அதிகாலையில் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்துக்கு எல்லாம் பூஜையை முடிச்சுட்டு அப்படி கிளம்பி வர மாதிரி வந்து சாயங்காலம் அம்பாள் வந்து வீதி புற போராட வீட்டுக்கு வரணும். அதனால தான் எல்லாம் ரெடி பண்ணி ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டுருக்கோங்க. இங்கேருந்து நம்ம குடத்தோடு கொண்டு போக முடியாதனால நம்ம வந்து ஒரு கேனில் நம்ம வந்து ஊற்றி வச்சு கொண்டு போக போகிறோங்க. ஸோ எல்லாமே பேக் பண்ணி எதாவது இது பாருங்கள். ஸோ நம்ம பேகு ஸோ எல்லாமே பேக் பண்ணி அங்கே வச்சுருக்கோம். ஸோ நம்ம கிளம்பியாச்சு. ஸோ அவசரமாக கிளம்புறோம். செம்மையாக தென் மாவட்டம் ஃபுல்லாக மழை. ஸோ பயங்கரமாக மழை பெய்யுது. இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் போடுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்போ பார்க்கும்போது மழை பெய்யாத மாதிரி இருக்கும். ஆனால் தென் மாவட்டம் ஃபுல்லாக பயங்கரமான மழை. அப்படிலேருந்து இன்ன வரைக்கும் நைட் 8 மணி வரையும் பெஞ்சிருக்கு. ஸோ நம்ம கிளம்புவோம் காய்ஸ். வாங்க நம்ம அம்பாலை வாங்குறதுக்கு. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணம் வந்தாச்சு. அப்புறம் இப்போ அம்மா இருக்கும் அதிகமாக இருக்கும். கும்பகோணம் மங்களாம்பிகை கோயில் இருக்கும். ஸோ நம்ம அண்ணங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ மங்களாவை பார்த்தாச்சு. இப்போது தாராசுரம் போய் அம்பாள் உற்சவர் வாங்கிட்டு வருவோம். பேர் இருக்காங்க மாரியம்மா, மாரியம்மா திரிசூலியம்மா, நீலியம்மா. மணிமகுடம் இந்த தாயிரந்த பூங்கரகம்.